வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், நம்ம பைத்தானில் வந்து எப்படி அதை சப்போர்ட் ஆகுதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த்ரீ பாயிண்ட்ஸ் கிவன், த்ரீ பாயிண்ட்ஸ், ரைட் அண்ட் அல்கோரதம் அண்ட் சப்சிக்வன் பைத்தான் கோட் டு செக் இஃப் தே ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். அதாவது மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அந்த மூணு பாயிண்ட்டும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நம்ம சொல்லணும். எல்லா பாயிண்ட்ஸும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்போ ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா, மூணு பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருன்னா இதை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து லெஸ் தென் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஒரு இப்படி இருந்ததுன்னா நம்ம ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் வந்து லெஸ்ஸர் தேன், இந்த சம் வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் இந்த லென்த். சப்போஸ் இது இன்னும் லாங்கர் இருக்குன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரே ப்ரோக்ராமாக எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் 5, 10, 20, 10, 15, 15 கேனாட் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இந்த செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென்த்தை வச்சு டிசைட் பண்ணணும், ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னவோ பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் நமக்கு லென்த் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணணும், அந்த லென்த் ஆஃப் ஈச் சைடு, ஒவ்வொரு சைடோட லென்த்தும் வந்து greater than the sum of the less than நினைக்கிறேன் less than sum of the other two sides இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நிறைய கொஞ்சம் வேலை வந்து இதில் இருக்கும், அதை ஒரே கோடாக எழுதணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் சின்ன சின்ன மாடியூல்ஸாக பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அதை செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா இன்டெகிரேட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சூடோ கோட் பாருங்கள், ரீட் த த்ரீ பாயிண்ட்ஸ், மூணு பாயிண்ட்டு யூசர்ட்டு வந்து வாங்கணும். இஃப் த த்ரீ பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆன் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், நோ ட்ரையாங்கிள்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிட்டு வேண்டியதான். இல்லைன்னா லென்த் ஆஃப் ஆல் த த்ரீ சைட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, இஃப் லென்த் ஆஃப் ஒன் சைடு இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் லென்த் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோ ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். சரியா, அதில் ஒரு சின்ன தப்பு, லெஸ் ஒரு சைடு உள்ள லென்த் வந்து லெஸ் தென் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், அதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் எல்லா சைட்ஸ்க்கும் மூணு சைடுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோ ட்ரையாங்கிள் சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம தனித்தனியாக வந்து சூடோ கோட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷனு, ஃபால் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, மூணு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்க போறீங்க. இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, தனியாக ஒரு தனியாக இதை மட்டும் நம்ம யோசிப்போம், அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரியா, இது கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா இதை கொண்டு போய் நம்ம மெயினாக உள்ளதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மூணு பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட எக்ஸு ஈக்குவல் டு செகண்ட் பாயிண்ட்டோட எக்ஸு தேர்ட் பாயிண்ட்டோட எக்ஸு அப்படின்னா ரிட்டன் ட்ரூ. அப்போ வந்து எப்போ வந்து நம்ம அது ஒரே லைனில் விழுதுன்னு சொல்லுவோம், மூணு பாயிண்ட்டோ, ஒன்று எக்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும் இல்லை ஒய் எல்லாமே சேமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எக்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அது வெர்டிக்கல் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மூணு பாயிண்ட் இப்படி இருந்ததுன்னா அப்போ எல்லா எக்ஸும் வந்து சேமாக இருக்குது, ஒய் மட்டும்தான் வேறு, எக்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் சேம். இதை இந்த மாதிரி இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும்போது ஒய் வந்து எல்லாத்துக்கும் சேம், எக்ஸ் தான் வேறு. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே லைனில் ஒரே லைனில் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது, வெர்டிக்கல் லைன் இல்லை ஹாரிசான்டல் லைன், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கணும் அட் அ டைமில். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் படிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரூட் எடுக்கணும். அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாயிண்ட் ஒன் டாட் எக்ஸ் மைனஸ் பாயிண்ட் டூ டாட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி வையோட டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி டிஸ்டன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
அடுத்து கண்டிஷன் என்ன பண்ணணும், செக் பண்ணணும் லென்த் கன்ஸ்ட்ரெயின். அப்போ எல் ஒன் லெஸ் தென் எல் ஒன் பிளஸ் எல் டூவா, அதே மாதிரி எல் டூ லெஸ் தென் எல் ஒன் பிளஸ் எல் த்ரீயா, எல் த்ரீ லெஸ் தென் எல் ஒன் பிளஸ் டூவா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, கரெக்டா, ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணி, அதாவது வயலேட் ஆகுதா, கண்டிஷன் வந்து வயலேட் ஆகுதாங்கிறது நம்ம இங்கே வந்து மீறுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு சூடோ கோட் மாதிரி எழுதலாம். ஸோ இப்படி தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மொத்தமா வச்சு பண்றதை விட. இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும். இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பாக்குறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கலா எடுத்து பார்க்கலாம். இப்போ பெரிய ப்ராப்ளம் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து அது சின்னதா எடுத்துக்கிட்டா, சின்ன சின்ன மாடியூல்ஸா எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கார் வந்து பில்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் பில்டு பண்ணும்போது ஒரே கம்பெனி வந்து பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயர் வந்து ஒருத்தர் பண்ணுவாங்க, இன்ஜின் வந்து ஒருத்தங்க பண்ணுவாங்க, மிரர் ஒருத்தங்க பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனிஸ் தான் தனித்தனியாக வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ மிரர் பண்ணுற கம்பெனி வந்து மிரர் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க, அந்த மிரரை செக் பண்ணுவாங்க கரெக்டாக எல்லா இதுவும் இருக்குதா அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டயர் கம்பெனி பார்த்தீங்கன்னா டயரில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ரோட்டில் போடும்போது எவ்வளோ தேய்மானம் நடக்குது, எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அது மாதிரி நிறைய அவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்து அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு காரோட கம்பெனி கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எடுத்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து அவங்க பில்டு பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் சேர்ப்பாங்க. அதுதான் இப்போ ஒரு கார் பில்ட் பண்ணுற எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம், நோ ஒன் நோஸ் ஹவு டு மேக் எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் அ கார். ஒரு காரோட எல்லா பார்ட்டையும் செய்யறதுக்கு ஒரே கம்பெனிக்கு தெரியாது, ஏ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் இன்வால்வ், வேறு வேறு ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஈச் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தியர் ஓன் பிட் ஆஃப் த கார்ஸ் மேனுஃபேக்சர். இப்போ என்ன பண்ணுவோம், அப்போ அந்த த ப்ராப்ளம் ஆஃப் மேக்கிங் த கார் இஸ் திஸ் ப்ரோக் டவுன் இன் டு ஸ்மால் மேனேஜபிள் டாஸ்க். ஸோ சின்ன சின்ன டாஸ்க்காக நம்ம பிரிச்சுக்குவோம், ஈச் டாஸ்க் கேன் தென் பி ஃபர்தர் ப்ரோக்கன் டவுன் அன்டில் வி ஆர் லெஃப்ட் அவுட். திரும்ப சின்னதாக பிரிப்போம், அதுக்கப்புறம் இன்னும் சின்னதாக பிரிச்சுக்கிட்டே போகணும். அதுதான் சொல்றாங்க, ஈச் டாஸ்க் கேன் பி ஃபர்தர் ப்ரோக் டவுன் அன்டில் வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இன்னும் சின்னதாகிக்கிட்டே போகணும் நம்ம மேனேஜ் பண்ற சைஸுக்கு வர்ற வரைக்கும், சரியா? அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க. இப்போ நீங்க கார் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஒரு காரோட பாடி பண்ணுறது மட்டும், காரோட பாடி பண்ணுறது, இன்ஜின் பண்ணுறது, இந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்போ காரோட பாடி அப்படிங்கிறப்போ அதையும் இன்னும் ஃபர்தராக பிரிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டே போவோம். அப்படி தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம டாப் டவுன் டிசைன் ஃபாலோ பண்ணுவோம். டாப் டவுன் டிசைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் டவுன் டிசைன் யூஸ் த சேம் மெத்தட் டு பிரேக் அ ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் டவுன் இன்டு மேனேஜபிள் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வி பிரேக் த ப்ராப்ளம் டவுன் இன்ட்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ் அண்ட் தென் ப்ரொடியூஸ் டாப் டவுன் டிசைன் ஃபார் ஈச் ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம ஸ்மாலர் ப்ரோக்ராம் வந்து திரும்பவும் ப்ராப்ளம் வந்து இன்னும் மேனேஜபிள் ஸ்டெப்பாக பிரிப்போம். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம சைக்கிள் போகும்போது சைக்கிள் வீல் வந்து டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது, அதை எப்படி ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம், சரியா? ஸோ முதல்ல ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டு ரிப்பேர் பங்க்சர் ஆன பைக் வீல் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்டெப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, என்ன சொல்வீங்க, ரிமூவ் த டயர், டயரை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும், பஞ்சரை வந்து ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ரீப்ளேஸ் த டயர், மூணு ஸ்டெப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஆனால் இந்த மூணு ஸ்டெப் மட்டுமே நமக்கு வந்து பத்தாது, இன்னும் ஃபர்தராக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிஃபைன்மெண்ட், அதை தான் வந்து ஸ்டெப் ஒன் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம், டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பைக்கை வந்து படுக்க வைக்கணும், டேர்ன் பைக் அப் சைட் டவுன், லீவர் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த டயர், ஒரு சைடில் வந்து ஸ்க்ரூவை நம்ம கலட்டணும், ரிமூவ் த டியூப் ஃப்ரம் இன்சைட் த டயர், டயரோட டியூபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மூணு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து ரிப்பேர் த பங்க்சர், அதான் செகண்ட் ஸ்டெப் இல்லையா, அதை ரிஃபைன் பண்ணுவோம். அதை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஹோல் இன் த டியூப், தண்ணியில் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹோலோட பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அந்த ஹோல் பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதோட சரௌண்டிங் ஏரியா வந்து கிளீன் பண்ணுவாங்க, கிளீன் த ஏரியா அரௌண்ட் த ஹோல். அடுத்து என்ன பண்ணுவாங்க, க்ளூ அண்ட் பேட்ச் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். அடுத்து ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்.
replace the tire refinement. First, the tube வெளியெடுத்தோம் உள்ள போடணும். Push the tube inside the tire. Place the tire back onto the wheel. அப்புறம் காத்தடிக்கணும். Blow up tire. Turn bike correct way up. திரும்ப வந்து கரெக்டா அதை நிமித்தி வச்சிடணும். இப்போ வந்து இன்னுமே நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து ரிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹோல ஐடென்டிஃபை பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். பட் அதை என்ன நம்ம ஃபர்தரா சின்னதா டிவைட் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஹோல் இன் த டியூப். வைல் ஹோல் கேனாட் பி ஃபவுண்ட் என்ன பண்ணும், தண்ணியில முக்கி முக்கி அப்படி மூவ் பண்ணி எடுக்கணும். டிப் டியூப் இன் வாட்டர் அண்ட் வைல். அப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து போக போக ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போவோம். இப்படிதான் ஒரு டாப் டவுன் டிசைன் வந்து இருக்கும். நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து கிளியரா நம்ம கோடும் இருக்கும், நம்ம ஈஸியா வந்து தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். சரியா, இப்போ வந்து நம்ம பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைத்தான்ல அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதே மாதிரி அது வந்து ஒரு டாஸ்கை வந்து பண்ணும். இப்போ வந்து நம்ம ஆஸ்கிங் த டாஸ்க் டு பி எக்ஸிக்யூட்டட் வந்து என்ன சொல்லுவோம், காலிங் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து எடுத்துக்கும், மோர் ஒன் ஆர் மோர் பீசஸ் ஆஃப் இன்புட் வந்து அதுக்கு போகும். சில நேரம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட் நம்ம கொடுக்காமலும் இருக்கலாம், மோஸ்ட்லி ஆனால் கொடுப்போம். கொடுக்கும்போது ஒரு இன்புட் கொடுக்கலாம், இல்லை ரெண்டு மூணு பழைய இன்புட் அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து திரும்ப கொடுக்கும். சம் ஃபங்க்ஷன்ஸ் கிவ் பேக் வேல்யூ, ரிட்டர்ன் பண்ணும். சில ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, கிவ்ஸ் பேக் அ வேல்யூனா இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ரிட்டர்னிங் த வேல்யூ. இப்போ ஏன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. மொதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் டூப்ளிகேஷன் வந்து இருக்காது. கோட் டூப்ளிகேஷன் இருக்காதுங்கிறப்போ பல இடத்துல ஒரே ஃபங்க்ஷன் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு தேவையான இடத்துல அதை வந்து கால் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அதை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப திரும்ப போய் அங்கே வந்து கோடை வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா, அதுதான் வந்து டு ரெடியூஸ் கோட் டூப்ளிகேஷன் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரோக்ராம் மாடுலாரிட்டி. அதே மாதிரி ப்ரோக்ராம் மாடுலாரிட்டினா மாடியூல் மாடியூலாக இருக்கும்போது அந்த கிளாரிட்டியும் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். கோடை வந்து பார்க்கும்போது a software cannot be implemented by any one person. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சனால் பண்ண முடியாது. இப்போ நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதலாம், பட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே தனியாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பல பேர் அதில் வந்து சேர்ந்து பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அப்போ நீங்கள் பிரிச்சுக்குவீங்க, இந்த பார்ட் நான் பண்ணுறேன், இன்னொரு பார்ட் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ பிரிக்கும்போது நம்ம வந்து கிளியராக அதை வந்து டிசைன் பண்ணாதான் அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ப்ராப்பராக டெவலப் பண்ண முடியும். எரர் ஏதாவது இருக்குது இல்லை பக் ஏதாவது இருக்குன்னா அது ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்கண்ணா. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னா இப்போ ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது, இல்லை ஒரு வேர்ட் ஃபைல் வேர்டு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்டோ இல்லை நீங்கள் வந்து எக்ஸலோ, அதெல்லாம் தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ங்கிறதும் பேசிக்கலாக ஒரு கோடு தான் இல்லையா. ஒரு பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எத்தனை லைன் ஆஃப் கோடு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் இருக்கும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து. அது வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் KLOC கிலோ லைன்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க, நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை லினக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை மேக் எதுலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அப்படி தான் வந்து எல்லாமே ப்ரோக்ராம் தான் பேசிக்கலாம். சரியா, இது எல்லாமே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் தான் பண்ணாங்க. அப்போ அவங்க ப்ராப்பராக டிசைன் பண்ண போய் தான் அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோ இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிகா லைன்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் எடுத்துக்கோங்க, இல்லை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா, எது எடுத்துக்கிட்டாலுமே அதுவுமே வந்து ஒரு கோடு தான், ஒரு கோடு தான் ரன் ஆகுது. நீங்கள் கம்பைல் பண்ணும்போது இன்னொரு கோடு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிகா லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி ஒரு 10 lines 20 lines அப்படி இருக்க போகிறதுல மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்க போகுது. இல்லை அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணால் கூட தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்க போகுது. அப்போ ஒருத்தராகவே எழுதுறதுங்க ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி அதை மாடியூலாக பிரித்து
தேவையான இடத்துல கால் பண்ணி யூஸ் பண்ணாதான் அந்த மாடுலாரிட்டி வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் உங்கள் கோடு கிளியராக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம எங்கே மிஸ்டேக் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு மேனேஜ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லார்ஜ் ப்ராப்ளம் இட் இஸ் பிரோக்கன் டவுன் இன் டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ் தென் ஈச் சப் ப்ராப்ளம் கேன் பி ஃபோக்கஸ்ட் ஆன் அண்ட் சால்வ் செப்பரேட்லி. அப்போ அந்த சப் ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது. அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரோக்ராம் ரொட்டீன்ஸ் ப்ரொவைடட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோட் ரீயூஸ். ஒரு இடத்துல தேவைப்படுதுன்னா நீங்கள் கால் பண்ணிக்கிறது, வேறொரு இடத்துல கால் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ தட் சிஸ்டம் டு நாட் ஹாவ் டு பி கிரியேட்டட் ஃப்ரம் த ஸ்க்ராச். முதல்ல இருந்தே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆர் ரொட்டீன் வந்து நேம்டு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர்ஃபார்மிங் சம் டாஸ்க் தான். ரொட்டீன் வந்து ரொட்டீன்கிறது தான் ஃபங்க்ஷன். அது வந்து கேன் பி இன்வோக்டுன்னு சொல்லுவாங்க இல்லை கால்டுன்னு சொல்லுவாங்க. ஆஸ் மெனி சைம்ஸ் ஆஸ் நீடட் இந்த கிவன் ப்ரோக்ராம். உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். வென் அ ரொட்டீன் டெர்மினேட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆட்டோமேட்டிக்லி ரிட்டர்ன் டு த பாயிண்ட் ஃப்ரம் விச் இட் வாஸ் கால்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னை யாராவது கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க வேறொரு வேலைக்காக. அப்போ வந்து நான் அங்கே போவேன். போயிட்டு அந்த வேலையை முடிச்ச உடனே நான் திரும்ப கிளாஸோட இதுக்கு வந்துடுவேன் இல்லையா, கிளாஸுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் ஒரு ரொட்டீனை வந்து நம்ம கால் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ரோக்ராமடு எக்ஸிக்யூஷன் வந்து அந்த இடத்துக்கு போகும். போயிட்டு அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த ரொட்டீன் முடிஞ்சோடனே திரும்பவும் எங்கே கால் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வந்துடும். இதுதான் இங்கே பாருங்க கால் டு ரொட்டீன் ஏ. இந்த இடத்துல நம்ம ரொட்டீன் ஏ கால் பண்ணுறோன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா கான்டெக்ட் ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னை யாராவது கூப்பிட்றாங்கன்னு நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ் ரூமில் இருந்து இப்போ பிரின்சிபல் கூப்பிட்றாருன்னா பிரின்சிபலோட ரூமுக்கு போகிறேன். போயிட்டு அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா அதை கேட்டுட்டு திரும்பவும் நான் வந்துடுவேன். அதே மாதிரி அவர் போன வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் யார் கூப்பிட்டாங்களோ எங்கே கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கு வரும். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு கூப்பிட்டா நான் போய் என்னன்னு கேட்டு திரும்ப கிளாஸுக்கு தான் வருவேன், வேறு இடத்துக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சோடனே எங்கே கால் பண்ணாங்களோ அங்கேயே வந்துடும். திரும்ப எதுதோ பண்ணுது திரும்ப, இது வந்து செகண்ட் கால், இதுதான் ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, திரும்பவும் அங்கே போகுது கண்ட்ரோல். முடிச்சோடனே திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரும், எங்கே கால் பண்ணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரும், இங்கே போகாது இப்போ இங்கே தான் வரும். திரும்பவும் நீங்கள் ஏதோ வேலை பார்க்குறீங்க, திரும்பவும் ரொட்டீன் ஏன் கால் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே வந்து ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வந்து வந்துடும். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நம்ம பண்ண முடியும். இப்போது பைத்தானில் வந்து எந்த எந்த லாங்குவேஜ்லேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு ஒன்று இருக்கும், ஃபங்க்ஷன் பாடின்னு ஒன்று இருக்கும். ஃபங்க்ஷன் ஹெட்டர் பைத்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் ஏவிஜிங்கிறதா இங்கே நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேரந்தசிஸ்க்குள்ள அதுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுப்போம். இதை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, இது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம மூணு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் சரியா. ஃபங்க்ஷன் ஹெட்டர் இருக்கும், அப்புறம் ஃபங்க்ஷனோட பாடி இருக்கும். ஹெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃப்ங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பேரந்தசிஸ் உள்ளே கொடுக்கணும். கொடுக்கும்போது நீங்கள் எத்தனை ஆர்கியூமெண்ட்னாலும் கொடுத்துக்கலாம், கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் the number of items in the parameter list indicates the number of values that must be passed to the function சரி. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வருது. ஸோ மூணு ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் இப்படி தான் இருக்கணுங்கிறது. பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்போ உயிர் வரும்னா அதை நம்ம கால் பண்ணும்போது தான் அது உயிர் வரும், அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் சரியா. நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 25, நம்பர் 3 ஈக்குவல் டு 16 அப்படின்னு மூணு வேரியபிள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆவரேஜை கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு கொடுக்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது 10, இது 25, இது 16 சரியா. இதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ் இது அங்கே போகும்,
அங்க போய் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிக்கும். இங்க பாத்தீங்கன்னா n1 க்கு வந்து num1 வரும், n2 க்கு num2 வரும், n3 க்கு num3 வரும். பொசிஷனை வச்சு அசைன் ஆயிக்கும். பை டிஃபால்ட்டா இந்த மாதிரி தான் வந்து அசைன் ஆகும். சரியா? இப்போ இந்த ஃபங்ஷன் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது முடிச்ச உடனே கண்ட்ரோல் எங்க வரும்னா இந்த ஃபங்ஷனுக்கு அடுத்த லைனுக்கு வந்து வரும். இப்படி தான் வந்து ஜெனரலா நம்ம ஃபங்ஷன்ஸ் வந்து எழுதுவோம். பராமீட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவல் பராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஆர்குமெண்ட்ஸ்னு சிம்பிளாக வந்து சொல்லலாம். இந்த ஆர்குமெண்ட்ஸில் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. அதுமாரி ஃபார்மல் பராமீட்டர்ஸ் இல்லைனா பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனில் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்மல் பராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மல் பராமீட்டர்ஸ் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து உட்கார போகுது இல்லையா, ஸோ அது வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மல் பராமீட்டர்ஸ் ஆக்சுவல் பராமீட்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னா வில் பி மேட்ச்ட் வித் ஃபார்மல் பராமீட்டர்ஸ் ஃபாலோயிங் த அசைன்மெண்ட் ரூல்ஸ். சில அசைன்மெண்ட் ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஃபார்மல் பராமீட்டர்ஸோட ஆக்சுவல் பராமீட்டர்ஸ் வந்து மேட்ச் ஆகிக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் இந்த மேட்ச் பண்ணுறது. இப்போ எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு பேசிக் ஃபார்ம், ஸ்பேம் ஈக்குவல் டு ஸ்பேம் அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க இந்த வேரியபிளுக்கு. சரியா? நார்மல் அசைன்மெண்ட்டு இது மாதிரி தான் நீங்கள் ஒரு வேல்யூவை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும் போது மேட்ச் ஆகும். அடுத்து இதை பாருங்க, ஸ்பேம் கமா ஹேம் ஈக்குவல் டு எம் கமா எம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, நீங்கள் எந்த ப்ராக்கெட்டுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா அதோட டப்புலாக தான் பைத்தான் வந்து ட்ரீட் பண்ணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராக்கெட்டுமே யூஸ் பண்ணல, பேரான்திசிஸோ இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸோ இல்லை நம்ம கேர்லி பிரேஸஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா பைத்தான் வந்து அது ஒரு டப்புலாக தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து டப்புல் எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கும் அசைன் பண்ணி போகுது. நம்ம இதை எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம் கன்சோலில் வந்து. ஸோ ஸ்பேம் கமா ஹேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு எம் ஒரு ஸ்ட்ரிங்கு, அடுத்து கேபிட்டல் எம் ஸ்ட்ரிங். சரியா? இப்போ நீங்கள் ஸ்பேமை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் எம் அதாவது கரஸ்பாண்டிங்காக தான் அசைன் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு அசைன் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ஹேம் போட்டிங்கன்னா செகண்ட் அந்த செகண்ட் வேல்யூ நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து செகண்ட் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். இங்கே வந்து ஸ்பேம் வந்து ஃபஸ்ட் வேல்யூக்கு அசைன் ஆகிக்கும், ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும், ஹேம் வந்து செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கும். சரி, இதான் டப்புல் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து லிஸ்ட் அசைன்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரியா? ஸ்பேம் கமா ஹேம் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு லிஸ்ட் மாதிரியும் கொடுக்கலாம். அப்போ அன்பேக்கிங் வந்து நடக்கும். சரியா? ரெண்டு வேல்யூ தான் இருக்குது, அங்கேயும் ரெண்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு போயிடும். நீங்கள் ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா எம் வரும், ஹேம் கொடுத்தீங்கன்னா கேபிட்டலில் எம் வரும். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ கமா பி கமா சி கமா டி ஈக்குவல் டு கோட்ஸ் உள்ள ஸ்பேம் கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அன்பேக்கிங் நடந்து நாலு கேரக்டர்ஸ் இருக்குல்ல நாலுமே தனித்தனியாக ஆகிடும். தனித்தனியாக ஆகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாலு இருக்கிறதுனால ஒன்றுக்கும் அசைன் ஆகிடும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு எஸ் ஆகிடும், பி வந்து பி, பார்த்தீங்கன்னா ஏ பி சி. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வேரியபிள் எடுத்துக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாலு வேரியபிள் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நாலு எலமெண்ட் இருக்கணும். இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேரக்டர் ஒரு ஒரு கேரக்டர் தான் பேசிக் எலமெண்ட்ஸ், அப்போ நாலு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா பேசிக்கலாக அது பண்ணுறது அன்பேக்கிங். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து அது தெரியாது, இல்லை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார். நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் முன்னாடி ஸ்டார் போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, ஸ்பேம்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து எஸ் தான் அசைன் ஆயிருக்கும், மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அது யாருக்கு அசைன் ஆகும்னா பிக்கு வந்து அசைன் ஆயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து எஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் உள்ளது எல்லாமே ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கும். ஒரு சீக்வென்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும்னா அப்போ நம்ம அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டுடணும். மேட்ச் எக்ஸாக்ட் மேட்ச் இல்லாதப்போ நம்ம இப்படி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேம் ஈக்குவல் டு ஹேம் ஈக்குவல் டு லஞ்ச் இப்படி நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் வந்து நடக்கும், மல்டி டார்கெட் அசைன்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸ்பேம் ஈக்குவல் டு ஹேம் ஈக்குவல் டு லஞ்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா
उम्मीद हेम को सैन आगे अब हेमो वाले स्पेम को सैन आगे सो रेमे पाती लंचा ओके मल्टी टारगेट असाइनमेंट्स नम्बर पड़ मुड़ी अदार आर्गुमेंटेड असाइनमेंट कॉम्पाउंड असाइनमेंट नाम एल इोड अर्थ नाम यूस पड़ो प्रीवियसा को स्पैम्स प्लस ईक्वल टू 42 ना स्पैम्स ईक्वल टू स्पैम्स प्लस 42 अंतमारी एक्सपैंड नम्मलुडिया लेफ्ट हैंड साइड असाइनमेंट लेफ्ट हैंड साइड अंद फर्स्ट ऑपरेंड ईक्वल अब ना स्पैम्स डिफाइन पन्नले सपोज स्पैम्स ईक्वल टू 3 ना कुडुक्रेन वेच्चुकोंगा इप्पो वंदु उंगलुक्कु वर्क आगुम इतना ईक्वल टू टेलिंग स्पैम्स ईक्वल टू स्पैम्स प्लस 42 लेफ्ट वेरिएबलो नेमो फर्स्ट ऑपरेंड सेम ना इप्ली नम आर्गुमेंटेड असाइनमेंट इल्ला कॉम्पाउंड असाइनमेंट नम यूस पण्णिक्कलाम पण्णिक्किट्टोम ना ऑपरेशन असाइन आयिडुम सो 45 इप्पा पाथींगन्ना 3 प्लस 42 नडंदिरुक्कुदु इल्लैया अदुदान नम्म एक्कनवे पार्त्त मादिरि नींग ओरु लिस्ट कुछ रईट हेड सैडल टपूँ को इप्ली कुमें अनपेकिंग सो वन वो एक असैन आगे बी को वो टू असैन आगे सी को वो थ्री असैन आगे सो नहीं एकमा सी को मेरी वो अदारी टपल ईक्वल टू स्ट्रिंग सारी इनना स्माल ए की कैपिटल ए वो स्माल बी को कैपिटल बी वो स्माल सी की कैपिटल सी वो सो इतमी असैन आम नम ए पाता मारे लिस्टू को नम्बर वह नम्बर स्ट्रिंग को नालू वेरिएबल और नालू एलिमेंट लिस्ट कुछ अब असैन आगे आना इप्ली असैन पड़ मुड़ा रेडे रे वेरियबल् और नालू एलिमेंट लिस्ट वो असैन पड़ मुड़ा अब सेना स्टार वो अद्कूँ ए पाता सो नहीं वेरियबल ना स्टार पड़ी अर्थों अब सीक्वें वो होल्ड पड़ मु अभी अर्थम सो ए वो वन बी वह पाती 2 3 4 अदमारी पड़ा इन इप्ली स्टार इंपा इंटीन बी को वह कड़सी वेरियबलो वैल्यू सारी कड़सी वैल्यू वो असैन आई लिस्ट 1 2 3 4 सो बी को वह 4 असैन आई मिचर लिस्ट वो अब ए को वह असैन आगे इतमी को मल्टिपल वेस नहीं यूस पड़ी ए कमा स्टार बी कमा सी को सीक्वेंस 1 2 3 4 फर्स्ट वो फर्स्ट वेरियबल्क ए असैन आगे लास्ट उ 4 असैन आगे बी को वह पाती लिस्ट वित् रेस्ट ऑफ द 2 एलिमेंट्स मिच रे एलिमेंट वे लिस्ट फॉर्म आगे उपी कमी ए स्टार बी ईक्वल टू स्पैम अब ए वह पाती एसा मिचद लिस्टाता ऐसा स्ट्रिंग्स वह अब लिस्ट कन्वेट पड़ी तक आना मेरी नम्बर इतमी कंपैन वोचिक्ल रे वेरियबल अब सीक्वेंस इतमी नम्बर प्रिचिक्ल प्रोदे सीक्वेंस वर्णमो अगे वो लिस्ट क्या सो रेज ऐसा पातर इत वो सीक्वेंस जेनरेटर क्लास इन 4 को स्टार्टिंग वैल्यू को 0 स्टार्ट आगे सो 0 1 2 3 सीक्वेंस इप्पो नींगे ए कमा स्टार बी कमा सी कुडुक्रींगना ए को वंदु उंगलुक्कु वंदु 0 असाइन आगुम सी को वंदु 3 असाइन आगुम बी को वंदु मिच्चम उल्ल रेंडुमे ओरु लिस्ट असाइन आगुम सो नींगे पाथींगना ए बी सी प्रिंट पन्नींगना 0 3 1 2 ங்கற லிஸ்ட் வரும் சரியா சோ நாம இப்போ வந்து ஃபங்ஷன் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபங்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணனும் பைதான் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுதுங்கறத பாத்துறோம் இனி வரப்போற வீடியோஸ்ல வந்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் நம்ம பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நன்றி